இந்த மதிய உணவை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை நான் பெருமையாக சொல்ல முடியும். எனது அம்மாவின் ஊர் வடக்கன் குளம், எல்லாருக்கும் தெரியும். எங்க அம்மாவின் அப்பா சங்கு கணேசர், அவரையும் எல்லாருக்கும் தெரியும். இங்க திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால், மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் புத்தகங்களை முதல் முதலில் பதிப்பித்தவர்கள் ஸ்ரீமகள் பதிப்பகத்தார் என்ற எனது தாத்தா திரு சங்கு கணேசன் அவர்கள். அந்த வகையில் அவருக்கு அறிமுகமானவர்கள். ஆனால் நேரு ஹைஸ்கூல் என்று ஒரு ஹைஸ்கூலே அவர்கள் அங்கே நிறுவி இருந்தார்கள். ஆக பெருந்தலைவர் காமராஜரின் மதிய உணவு திட்டம் முதல் முதலில் செயல்படுத்தப்பட்டது வடக்கன் குளத்தில். மரியாதைக்குரிய எனது தாத்தா எங்க அம்மாவின் அப்பாவோடு அந்த அவர் முன்னிலையில் என்பதை நான் இங்கே பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஆக இந்த இணைப்பு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாசங்கள், கிண்டல்கள், கேலிகளை நாம் சந்திக்கிறோம். பெருந்தலைவரை பற்றி சொல்லும்போது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால விளையாட்டுக்கு சொன்னாங்க. அதாவது ஒரு நாள் நேரு அவரை பார்த்து கேட்டாராம், நீங்க ரெடியான்னு கேட்டாராம். என்ன காமராஜ் நீ ரெடியான்னு கேட்கறான்னு நினைச்சிட்டு இல்ல, நாடார்னு சொன்னாரு அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க. ரெடியா, ஆர் யூ ரெடி, நாடா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி இல்லை. ஆனால் சாஸ்திரி அவர்கள் இலங்கைக்கு போய்விட்டு வந்த பின்பு பத்திரிகையாளர்கள் அவரிடம், இலங்கைக்கு நீங்கள் இந்திய அரசும் இலங்கை அரசும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இந்திய அரசு இலங்கை அரசு பின்பற்றுமா என்று கேட்கும் பொழுது காமராஜர் சொன்னார், இட் இஸ் எ ட்ரீட்டி பிட்வீன் தி டூ கண்ட்ரீஸ், டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ். ஹோவர் மே பி ரூலிங் இந்தியா, தே வில் ஃபாலோ திஸ் டெமோக்ராட்டிக் ட்ரீட் லைக் தட். Sri Lanka also, whatever may be the administration, whatever may be the following government, it will follow it என்று ஆங்கிலத்தில் சொன்னார். ஆக அதுதான் காமராஜர். வெளியே எதுவுமே தெரியவில்லை என்றாலும் மக்களுக்கான மொழியில் பேசி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான எல்லாவற்றையும் கொண்டு வந்த காமராஜர் அவர்களின் வழி வந்தவர்கள் என்பதுதான் நான் உட்பட இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தது என்பதையும் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். சைதையை பொறுத்த மட்டும் இங்கே ஐயா விஜிபி இருக்கிறார்கள். எனது சித்தப்பா திரு வசந்தகுமார் அவர்கள் முதல் முதலில் தனது தொழிலை எந்த விஜிபி சைதை தொகுதியில் உள்ள அவங்க பிரான்ச்சில தான் ஆரம்பித்தார்கள். ஆக சைதையில் எது ஆரம்பித்தாலும் அது வெற்றி பெறும் என்பதற்கு எங்க சித்தப்பா வசந்தகுமார் ஒரு காரணம். தொழிலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆனால் அவர் முதல் முதல் ரொம்ப சின்ன பெண், அப்போ அவர் முதல் முதலில் பிஜேபி சைதை பிரான்ச்சில் தான் அவர் தனது வாழ்க்கையை தொடங்கினார் என்பதையும் நான் இங்கே அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன். சைதையை பொறுத்த மட்டும் இங்கே ஐயா பிஜேபி இருக்கிறார்கள். எனது சித்தப்பா திரு வசந்தகுமார் அவர்கள் முதல் முதலில் தனது தொழிலை எந்த பிஜேபி சைதை தொகுதியில் உள்ள அவங்க பிரான்ச்சில தான் ஆரம்பித்தார்கள். ஆக சைதையில் எது ஆரம்பித்தாலும் அது வெற்றி பெறும் என்பதற்கு எங்கள் சித்தப்பா வசந்தகுமார் ஒரு காரணம். தொழிலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆனால் அவர் முதல் முதல் நான் ரொம்ப சின்ன பெண், அப்போ அவர் முதல் முதலில் பிஜேபி சைதை பிரான்ச்சில் தான் அவர் தனது வாழ்க்கையை தொடங்கினார் என்பதையும் நான் இங்கே அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன்.